Panda. I got broads in the land. Just to go be in the family. Credit cards and the scammers. Getting the looks in the band. Legacies. வெல்கம் நண்பா, பிவிபி கேமிங் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம தமிழ்நாட்டில் போட்டிருந்த மாதிரி ஒன்லி கிளாக் டவர் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போம்ல, அதுக்கான ப்ரூஃப் எந்தாங்க கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 10-12 நிமிஷமாக கிளாக் டவரில் விட்டு எங்கிட்டுமே என்ன வரமாட்டோம். பட் ஆனால் அட்டாகிங் போயிட்டே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கூட கேப்பே கிடைக்காது, சும்மா ஒரு 10 செகண்ட் 20 செகண்ட் அந்தளவுக்கு தான் கேப் கிடைக்கும். வேறு லெவலில் வெறித்தனமாக போகும். ரைட் ரைட் ரைட். ஸோ எடுத்தோடனே நமக்கு ட்ராகோ ஏகே கிடச்சிச்சு. வேறு லெவலில் வெறித்தனம் காட்டுது, செம்மையாக இருக்குது. இப்போ லெவல் ஃபஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா டேமேஜ் 40-40 கொடுக்குது. ஸோ ஹையஸ்ட் லெவல் போகிறப்ப எவ்வளோ கொடுக்குன்னு தெரியல. சரி ஓகே, செக் பண்ணிக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். இப்போ உள்ளும் பாருங்கள். ஓகே போடு 214, செம்மல்ல செம்ம காட்டு பாருங்கள். இன்னொரு லெவல் 1 தான் இருக்குது. இன்னும் டாப் ஆச்சுன்னா என்ன எந்த அளவுக்கு போகும்னு சொல்லிட்டு யாருக்கும் தெரியாது. ரைட் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். ஸோ ஏற்கனவே நமக்கு ஒரு கில் வந்துருச்சு. ஸோ என்ன ஆடுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்ப்போம் எங்கன்ற ஒரு கில். ஓகே 2 கில் கிடச்சிச்சு. ஸோ இந்த இடத்துல என் கிலோ எத்தனை கிலோ ஓசி அடிப்பானுங்க, அதே மாதிரி நானும் எத்தனை கிலோ ஓசி கில் அடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். ஒன்லி கிளாக் டவர் மட்டும்தான் கைஸ் வேறு எங்கேயுமே கிடையாது. கிளாக் டவர் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லணும். ரைட் ஓகே ஊடு ஊடு அப்படின்னு சொல்லிட்டு மேடம் ஒருத்தன் சுட்டி குழந்தை தான். அங்கே பாருங்கள் இந்த இடத்துல பாருங்கள் 40-40-80 வந்துருச்சு. ஸோ இதுவும் ஓசிக்கலாம் கம்பல்சரி சொல்லுவேன். ஸோ மேலேருந்து எவ்வளோ ஒருத்தன் பாம்பு போட்டுக்கிட்டே இருக்கான், எந்த ராக்கெட் லான்ச்சர் வச்சு அடிச்சுக்கிட்டே இருக்கான். ஸோ என்ன நம்ம வீட்டுக்கு இருக்கிற கொஞ்சம் சேஃபாக இருக்கும். சரி யாரா அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்க்குறவங்கள மேலேருந்து பார்த்தாங்களா, ஸ்னைப்பர் தான். எங்கிட்ட ஓடுறதுனே தெரியல, ஏன்னா எல்லா சைடும் கிளாக் டவரை சுற்றி எல்லா சைடுமே எனிமிங் தான் இருக்காங்க. வேற லெவலில் வெறித்தனமாக போச்சு. ஸோ இந்த மேட்ச் கம்பல்சரி காட்டே ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு காட்டினேன். ரைட் ஓகே இந்த இடத்துல பாருங்கள் 40-30-60-120-130. ஸோ பட் ஆனால் இந்த கில்லு வந்து எனக்கு கிடைக்காம போயிடும். எனிமீஸ் வந்து ஓசி கில் அடிச்சிருவானுங்க. செம்ம காண்டாகி போச்சாடா பாவில, ஏன்டா அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு ரஷ்ஷான கேம் பிளேக்குள்ள ஆடுறப்போ கம்பல்சரி வந்து என்ன சொல்கிறது, நாக் போட்டால் உடனே கில் எடுத்துங்க. அப்படி இல்லைன்னா எவன் வந்து எங்கேருந்து உங்கள் கில்லை திருடுவான் அப்படிங்கிறதுல யாருக்குமே தெரியாது. அதான் கைஸ் வேறலாம் ஒன்றும் இல்லை, வேறு உள்ள வெறித்தனமாக போயிட்டுருக்கு. ஸோ கம்மிங் சண்டே பார்த்தீங்கன்னா என்ன கிவ் வந்து அலௌன்ஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்ன வரைக்குமே எனக்கு டவுட்டாக இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் வீக்லி மெம்பர்ஷிப் முடிஞ்சு. ஸோ இந்த வீக்குள்ளே வந்து 1K ரீச் ஆகிடுச்சுனாக்க கண்டிப்பாக அது எலெக்ட் பாஸ் கிவ் அலௌன்ஸ் பண்ணலான்னு சொல்லிட்டு கூட ஒரு ஐடியா. ஸோ கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது இந்த வீக்குள்ளே பார்த்தீங்கன்னா 1K கம்பல்சரி வந்தாகணும். ஏன்னா 86 நிற்கிது, இந்த 14 சப்ஸ்கிரைபர் வந்தாக்க 1K வந்துடும். ஸோ கைஸ் நீங்கள் பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் லைக் பண்ணிட்டு கமெண்ட் பண்ணி நிறையா ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ 1K ரீச் பண்ணோடனே டே இந்த சேனலில் வந்து இந்த மாதத்துக்கான எலெக்ட் பாஸ் இருக்குடா அப்படின்னு கூட சொல்லி கமெண்ட் பண்ணி கூப்பிட்டு வாங்க. ஒன்றும் பிரச்சனையே பார்த்துக்கலாம். ரைட்டாக 30-29 மொத்தம் 99. ஸோ ஒரு இது கம்மினால நம்ம ஓசிக்கலாம் தான் சொல்லணும் கம்பல்சரி. ரைட்டாக ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ கைஸ் வீக்லி மெம்பர்ஷிப் நடத்தலாமா இல்லை, சாரி எலைட் பாஸ் நடத்தலாமா இல்லை, கேரக்டர் ஸ்கில் தான் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. ஒருவேளை 1K கம்பல்சரி ரீச் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக எலைட் பாஸ் கிவ்வே தான், வேறு லெவலில் மரண மாஸ் காட்டுங்க. ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எலெக்ட் பாஸுக்கான ப்ரூஃபே 500 diamond கம்பல்சரி சென்ட் பண்ணப்படும். 500 diamond சென்ட் பண்ணாக்க இப்போதைக்கு ரீசெண்டில் வேறு ஒரு இது போயிட்டுருக்கு, என்னடா அது ஒரு எமௌண்ட்லாம் வேறு கிடைக்கும், 300 diamond டாப் அப் பண்ணாவே அமௌண்ட் கிடைக்கிது. ஸோ 500 பண்ணப்போ ஒரு லேடியோட ட்ரெஸ்ஸுன்னு நினைக்கிறேன். ஸோ அதெல்லாம் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். ஸோ கேஸ் இந்த நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனலில் இந்த வீக்குள்ளே 1K கம்பல்சரி ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு பண்ண வேண்டியது ஒரே ஒரு விஷயம், நம்ம சேனல் நிறைய ப்ரொமோட் பண்ணிவிடுங்க. ஸோ கேஸ் பார்த்தீங்களா இன்ன வரைக்கும் என்ன கிளாக் டவர் விட்டு நவரவே இல்லை. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ 3.5 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸோ இந்த 3.5 நிமிஷம் ஆயிடுச்சாடா அதோட அவ்வளோதானா நினச்சி கேட்காதீங்க. இன்னும் இந்த இருக்கு பாருங்க, இன்னும் வரும் தரமான சம்பவம்லாம் இனிமேல் தான் இருக்கு. மேட்சை மட்டும் முழுசாக கம்பல்சரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ அப்போ தான் உங்களுக்கு மேட்ச் புரியும். ஏன்னு சொன்னீங்கன்னா ஒன்லி கிளாக் டவர் அப்படின்னு மட்டும் தான் போட்டிருக்கோம். ஸோ ஒன்லி கிளாக் டவர்னா கில்ஸ் தான் நிறைய பேர் ஒன்லி கிளாக் டவரில் போட்டிருப்பாங்க. பட் ஆனால் லைவ் மேட்ச்சு கிளாக் டவரை விட்டு நம்ம வேறு எங்கேயுமே போக கிடையாது. லைவ் மேட்ச்சு கிளாக் டவரில் மட்டும்தான் ஆடிருக்கோம் அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சுற்றி சுற்றி நம்மளை எரிமை, அதாவது நம்ம ஒரு ஹேக்கர் மாதிரி எல்லாருமே இங்கே வாங்கினான்னு சொன்ன மாதிரி அந்த மாதிரி ஒரு பிளானே. ரைட்டு ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம். மேலே ஏட்டேன், நான் ஒரு குரூப் தேட்டில் ஏட்டேன் ரைட்டர் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா எனக்கு செம்ம அடி பாரு, கரெக்டாக 100 பாயிண்ட் தான் இருக்குது. கையில் மெடிக்கிட்டும் கிடையாது. சார் மெடிக்கிட்டு இருந்தால் கூட சுற்றிட்டு மேலே ஏறியலாம். மெடிக்கிட்டு இல்லை, ஆப்போசிட்டில் கரெக்டாக அடிக்கணும், டபுள் பிளஸ் ஷாட் கன் வச்சிருக்கான். ரைட் கிளியராக தெரிஞ்சு. சரி ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துலன்னா இப்போ ஒரு வேலை ஏறா பார்த்துலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஏ டப் 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 அடிச்சு விட டப்புன்னு நம்ம ஓர சைடில் பாருங்கள் கரெக்டாக எத்தனை கரெக்டாக 8 HP நம்ம தப்பிச்சிருக்கோம். செம்ம லக்குன்னு தான் சொல்லணும் கம்பல்சரி. ஸோ வேறு லெவலில். ஸோ கைஸ் செம்ம வேறுத்தரம் தான் சொல்லுவேன் கம்பல்சரி. ரைட் ஓகே நமக்கு கிடைச்ச டபுள் ப்ளோ ஷாட் நம்மளுக்கு கிடைச்சிச்சு, ஈஸியாகவே கிடைச்சிச்சு. ஸோ இன்னொரு கொடுமை என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்கள். கிட்டத்தட்ட 4:40. ஸோ கிளாக் டவர் விட்டு நம்ம எங்கேயுமே போக கிடையாது, சரியா? கிளவ் கிராஃப்ட் கிட்டத்துலேயே தான் கீழே தான் இருக்கும். ஸோ பக்கத்து சரௌண்டிங்லாம் பேர் கிடையாது, அது கிளாக் டவர் தான்.
ரைட்டுங்களா? ஓகே, இந்த மேட்ச் பொறுத்த வரைக்கும் நம்ம சிஆரு, அப்புறம் வந்து நம்ம நவீனு, அப்புறம் ரிப்கோஸ்ன்னு சொல்லிட்டு நம்ம பசங்க தான் ஆடிருக்கோம். வா லெவல் வெறித்தனம் பசங்க காட்டினானுங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு முழுசாக வெயிட் பண்ணி பாருங்க, ரைட்டுங்களா? ஸோ அந்த இடத்துல ஒரு ஸ்குவாட் இருக்கு. சரி, நம்ம பசங்க கிட்ட இருந்து பேக்கப் அடிச்சுட்டு இருந்தாங்க. ஸோ நம்ம அப்படி சுற்றிட்டு போயிட்டு ஒரு காலி பண்ணிடலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு தான் போனேன். ஸோ இது வரைக்கும் பாருங்க, கிள்ளு நாலு கிள்ளு அடிச்சிருக்கா, ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சுற்றிட்டு ஆரம்பிச்சிட்டேன். இந்த இடத்துல ஒரு கன்ஃபியூஷன் ஏடப்பட்டதுன்னு சொல்லிட்டு. ஸோ ரெண்டு பேர் இருக்கணுங்க. ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணி ஒருத்தரை முடிச்சிட்டேன், ரைட்டுங்களா? ஸோ ஒருத்தரை முடிச்ச கையோட இந்த இடத்துல மட்டும் என்னோட மிஸ்டேக் என்னன்னு மட்டும் பாருங்க கைஸ், நான் டெட் ஆனதுக்கு தான் ரீசனு பாருங்க. இப்போ என்னோட ரைட் சைடு ஃபயர் பட்டனே பார்த்துங்க, ரைட்டுங்களா? ஸோ அவனை பார்த்துட்டேன் நான், கன்னை சுவிச் பண்ணிட்டு ட்ராக் பண்ணுறேன், அங்கே பாருங்க, தெரியுதா, ட்ராக் பண்ணுறேன். பட் ஆனால் அடியே விழலை. அந்த கேப்பில் அவன் என்னை முடிச்சு விட்டான். இதுதான் செம்ம காண்டாகுது. இந்த மாதிரி யாருக்கெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதையும் மறக்காம கவனம் பண்ணிடுங்க. ஸோ எருமி நம்ம அட்டாக் பண்ணுறப்போ ட்ராக் பண்ணுவோம், பட் ஆனால் அட்டாக் இது ஃபயர் ஆகாது. அந்த மாதிரி யாருக்கெல்லாம் இந்த மாதிரிலாம் கொடுமைலாம் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு முக்கியமான இடத்துல இந்த கொடுமைலாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு யாரெல்லாம் கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ரைட்டுங்களா? நம்ம ஏற்கனவே ஒரு கில்லு கிட்டட்டா பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஓசி கில்லு போயிடுச்சு. ஸோ கிட்டட்டா 7 கிலோ கிடச்சிருக்க வேண்டியது இப்போவே. ஸோ நம்ம அளவில் இருந்தோம்னா எந்த அளவுக்கு நம்ம மேட்ச் வின் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் பாருங்க, வெறுத்தனம் கிடைக்கும். ஸோ இந்த கேப்பை யூஸ் பண்ணி நம்ம பசங்களை மேலே ஏறி வந்துட்டானுங்க, விடுவானுங்களா நம்ம பசங்க? சும்மா வெறுத்தன சுத்திட்டு போய் சும்மா காலி பண்ணிட்டாங்களா, விட்டு போடுற அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சேர்ந்து முடிச்சு சப்பு சப்புன்னு முடிச்சு விட்டானுங்க. அவ்வளோதான், வேலோல் வெறுத்தனம் சம்மல, ரைட்ட. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம மேலே இருந்து டாப்ல இருந்து சிஆர் அடிச்சிட்டாங்க. அப்படி இருந்து நம்மளால விடுவானா? நவீன் போட்டாம இருங்க அடி, அவனை நாக் போட்டுவிட்டு இவனை போய் ஹீல் பண்ணிட்டாங்க. வேற லெவலு இந்த டீம் கோஆர்டினேஷன். ஸோ மூணு பேருமே ஒரே இடத்துல இருந்தானுங்க, அதனால வேற லெவலில் போச்சு. ஸோ நம்ம கொஞ்சம் முந்திரி கொட்டனால நம்ம கூட அவனுங்களாம் வரமில்ல, அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. ரைட் 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 ஓங்கி பிடிச்சல கவர்த்துக்கலாம், பார்த்துக்கலாம். ஸோ நம்ம முந்திரி கொட்ட யாரும் முண்டாமல் போயிருந்தோம்னா நம்ம கூட இருந்திருப்பானுங்க. ஸோ இந்த இடத்த விட்டுட்டு அப்படியே இந்த இடத்துல கொஞ்சம் நேரம் நின்னானுங்க, ஏன்னு தெரியல, மெடிக்கெட்லாம் சுற்றி இருந்தானுங்க. ஸோ அதனால ஸோ இந்த இடத்துல ஒரு சின்னதாக கட் பண்ணிட்டு மறுபடியும் டவர் கிளாக் டவர் வரட்டும். ஸோ வேறு எங்கேயுமே போக கிடையாது கேஸ், இதே இடத்துல தான் இருக்கும், சரிங்களா? வேணா டைம் மேலே ஓடுதுல டைம், அதை மட்டும் செக் பண்ணிங்க. ஸோ அந்த சேஃப் ஜோன் வந்து சிங்கா போகுது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்திருக்கும். ஸோ அதிகபட்சம் ஒரு 1 நிமிஷம் கட் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன், ரைட்டுங்களா? ஸோ அந்த 1 நிமிஷம் கட் பண்ணிவிட்டு அப்படியே டப்புன்னு உள்ள வந்துட்டோம். இந்த இடத்துல தான் வந்தோம், ஸோ வேறு எங்கேயுமே கிடையாது, ரைட்டாக? இந்த இடத்துல ஃபைனிங் சவுண்ட் அடிச்சு, ஸோ டக்குன்னு இந்த இடத்துல வந்தாக்க அந்த கார் பின்னாடி நல்லா கிளியராக இருந்துச்சு. ஸோ நம்மளோட தலையோட ஒரே ஒரு க்ளோவல் தான். ஸோ அதை வச்சு 2 க்ளோவல் வச்சுருக்கான், 2 க்ளோவல் வச்சு மேனேஜ் பண்ணி ஸோ அடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டான். பட் ஆனால் பேட் லக் பாருங்களேன், இவனோட கொடுமையை பேட் லக்கு பாருங்கள். ஸோ இதுதான் பிரச்சனையே. இந்த சைடு இவன் போக முடியல, கோசால போக முடியல, பட் நம்ம நவீன் டப்பு டப்பு மேலே ஏறி போயிட்டான். அது ஆப்போசிட் எனிமிக்கு ரொம்ப ஒரு பெனிஃபிட்டாக போயிடுச்சு. ஸோ முடிஞ்ச அளவு ட்ராக் பண்ணி அடித்தான், பட் ஆனால் பேட் லக், செம்ம பேட் லக்னு தான் சொல்லுவோம் கம்பல்சரி. ஸோ நம்மளும் இருக்கிற ஏறி குளோவல் போடலான்னு பார்த்துக்கலாம், நம்மளும் அவனை முடிச்சு விட்டான். இருக்கிறதுலே ஷேர் மூமெண்ட் இதுதான் கைஸ், வேலோ இல்லை சார். பட் ஆனால் பேக்கப் வந்துருந்தா கண்டிப்பாக குளோவல் போட்டு நம்ம பசங்க காப்பாற்றிட்டு இருப்பானுங்க. சரி, ஓகே, ஒன்றும் பிரச்சனை, பார்த்துக்கலாம், விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட பேட் லக் இதுதான்டா அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ கைஸ், ஒன்லி கிளாக் டவரில் மேட்ச் நடந்தது, இதில் நம்ம போய் அடிச்சிருப்போமா அடிச்சிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம அதையும் கமெண்ட் பண்ணிவிடுங்க, ரைட்டுங்களா? சரி, ஓகே. ஸோ இதே இடத்துல தான் கிளாக் டவரே தான் சுற்றி சுற்றி அட்டாக்கிங்கே போயிடுச்சு. ஒருத்தர் ரெண்டு பேரும் தான் அட்டாக் போயிட்டு இருந்துச்சா. ஸோ ஒரு லைட்டை அப்படியே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே கட் பண்ணிட்டேன், வேறலாம் ஒன்றும் இல்லை. ஸோ அப்போ எப்போ கட் பண்ணலாம், டைம் ரொம்ப பேசுமே, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 17 நிமிஷம் இந்த மேட்ச் நடந்துச்சு கை. ஸோ அந்த 17 நிமிஷமே இந்த இடம் மட்டும்தான், இந்த இடத்த சுற்றி மட்டும்தான், வேறு எங்குமே கிடையாது. அந்த பக்கத்தில் இருக்க வீடு, இந்த இடத்துல பக்கத்தில் வீடு. ஸோ ஃபைனல் மேட்ச் முடிஞ்சது மட்டும் பார்த்தீங்கன்னா நம்ம ரைட் சைடில் நம்ம ஃபர்ஸ்ட் அந்த 4th கில்லு ஒன்று பாறை குண்டாங்கல் பாறைகிட்ட போய் அடித்தோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல மேட்ச் முடிஞ்சிருக்கும், ரைட்டுங்களா? ஸோ அந்த இடம் மட்டும் தான், அதுக்கப்புறம் தான் அந்த இடம் போகிறதே, மற்றபடிலாம் வேறு எதுவுமே கிடையாது. வாழ்வில் வெறுத்தங்க அடைப்பானுங்க. ஸோ இந்த இடத்துலேயே சுற்றி சுற்றி அட்டாக்கிங்கே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அதை மட்டும் தான் காட்டியிருக்கோம், வேலைலாம் ஒன்றும் இல்லை. ஸோ எங்கேயுமே இறங்கி போக கிடையாது கேஸ், இதே இடத்துல தான் நம்ம இருந்துகிட்டே தான் இருக்கோம். ஸோ இந்த இடத்துல நான் இருந்ததுன்னா கண்டிப்பாக நான் வேணா கூட்டிகிட்டு இருப்பேன், ஏன்னா நம்ம தான் ஒரு முந்திரி கொட்டையாச்சு. சரி, ஓகே, ஒன்றும் பேச்சல்ல, பார்த்துக்கலாம்டா என்ன தான் நடக்குதுன்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நம்ம சிஆர் வேறு ஏதோ கேட்டுக்கிட்டு இருக்கா, அடே வாடா வாடான்னு சொல்லிட்டு என்ன கேட்குறான்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஸோ ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை, பார்த்துக்கலாம், விடுங்க. ஓகே, ரைட் ரைட்டாக. ஸோ இந்த இடத்துல ஒருத்தர் இருந்தால் பார்த்தோன்னா கோஸ் வந்துட்டான். ஸோ லெஃப்ட் சைடில் இருந்தால் நான் ஃபஸ்ட்டே பார்த்துட்டேன், பட் ஆனால் அவனால் பார்க்க முட்டான். அதுக்கப்புறம் தான் பார்த்தான், எப்படி பசங்க எதுவும் சொன்னார்கள் என்னன்னு ஒன்றும் புரியல. ரைட், ஓகே, அப்படியே சுற்றிட்டு ஓடி போய் அப்படியே ஒரு ட்ராக் பட்டன் முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான், கில்லு எடுத்தாச்சு, வேற லெவல். ஸோ நம்ம இது வரைக்கும் 3 கிலோ நம்ம தலைவர் அடிச்சிட்டாரு. ஸோ நம்ம சிஆர் 2 கிலோ. ஸோ அங்கே இடத்துல வந்து இங்கே ஒரு கட்டு, ஏன்னா அதுக்கப்புறம் இங்கே தான் வந்துட்டோம், ஜோனும் இங்கே மாற்றி விழுந்துச்சு, அதனால இங்கே வர வேண்டிய சூழ்நிலை ஆகி போச்சு. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா திடீர் நம்மளால ஒரு ஆள் இப்போ பாருங்க சம்மல. ஸோ ஆப்போசிட் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா 3. ஸோ நம்ம ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா 2 பேர், ரெண்டு பேர்லேயே ஒருத்தரை முடிச்சு விட்டாங்க. ஸோ 1v3 இப்போதைக்கு ஆடி ஆகணும். ஸோ இப்போவே மறக்காம கவனிங்க, நம்ம இந்த மேட்சை வின் பண்ணுவோமா பண்ண மாட்டோமா என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜோனுக்குள்ளே தான் நம்ம இருக்கோம் இப்போதைக்கு, ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ரைட், ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ரைட் ரைட்டாக இப்போ உளும் பாருங்க ஒரு ஹெட்டு,
வேற லெவலில் வெறித்தனம் காட்டி விட்டான். ஸோ வேற லெவல் இப்போ வந்து ஒன் மிஸ் ஸ்டூன் சொல்கிறாரு. ஸோ கைஸ் இப்போவே மறக்காம கம்மிடுங்க. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு. ஸோ கைஸ் நம்ம சேனலோட 1K ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னாக்க எலக்ட் பாஸ் தான். ஸோ எலக்ட் பாஸ் வந்து போட்டு விட்டுருவோம். ஸோ நீங்கள் போன வேண்டிய கிவ்வே வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ யார் வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு எலக்ட் பாஸ் கொடுத்துருவோம். அதுதான் நம்ம 1K ஸ்பெஷல் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கிறது. இல்லை இது பத்தாதுன்னு நினச்சின்னா நீங்களே பிளான் பண்ணுங்கள், அது தந்தங்களை பிளான் பண்ணி கொடுத்துடலாம், ஒன்றும் தப்பு இல்லை, ரைட்டுங்களா? ஸோ ரைட், இந்த வீக்குள்ளே நம்ம சேனல் வந்து 1K ரீச் ஆகணும். ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டிய ஒரே ஒரு விஷயம், நிறைய மறக்காமல் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணுங்க கைஸ், ரைட்டுங்களா? ரைட், ஓகே ஓகே, வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம். ஸோ கைஸ் இந்த சேனலை பொறுத்த வரைக்கும் இந்த வீடியோக்கு ஒரு 60 லைக்காக வந்தே ஆகணும். ஸோ மறக்காமல் அதை பார்த்துங்க, ரைட், ஓகே. ஸோ இப்போதைக்கு நம்ம ஜோன் வேறு கிடையாது. ஸோ யாருக்கு சாதகம், யார் இந்த மேட்சை முடிக்க போகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம இப்போயே டைம் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க கைஸ், ரைட் ரைட் ரைட். சரி ஓகே, மேட்ச் ஃபைனல் எண்டுக்கு வந்துருச்சு. ஸோ என்ன நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கோம், ரைட் ரைட் ரைட். ஸோ ஐயோ ஐயோ, வேஸ்ட்டாக போச்சுடா. ஸோ மேலேருந்து நம்ம சுட்டுக்கு வந்து அடிச்சு முடிச்சிருச்சு, வேற லெவல் தான் சொல்லணும். ஸோ வேற லெவல் வேற லெவல் தான் சொல்லுங்க, பாருங்கள் அப்படியே தான் நிற்கிறாப்புல. ஸோ கண்டிப்பாக இது ஒரு சுட்டி குழந்தை தான், இருந்தாலும் பார்த்துலாம். இங்கே ஒருத்தன் போகிற சீனை மட்டும் பாருங்கள், சர்வே பண்ணிட்டு வந்துட்டு ஒரு கில் அடிச்சு விட்டு என்ன சீனை போகிறான், முடியலடா டேய், சோள முத்தா முடியலடா, காது வலிக்குதுரா அப்படின்னு தான் சொல்லுவோம். சரி ஓகே, இந்த மேட்ச் பார்த்தீங்களா ஒன்லி கிளாக் டவர் மட்டும் தான், வேற லெவலில் வெறுத்தனம் போயிருந்துச்சு. ஸோ கிளாக் டவரில் நானும் கொஞ்சம் அளவில் இருந்தால் கண்டிப்பாக இன்னும் கொஞ்சம் கில் கூட கிடச்சிருக்கும், பட் அளவில் இல்லாததுனால என்னோட கில்லு கம்மியாயிடுச்சு. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள் மேட்ச் 4 கில்லு நானே, மொத்தம் 12 கில்லு வேற லெவலில். ஓகே, லவ் யூ கைஸ், பை பை பை. Bye.